கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லைன்ஸ் சங்கம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லைன் சங்கம் மகளிர் லியோ சங்கம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இன்டகிரேட் என்டர்பிரைசஸ் இந்தியா லிமிடெட் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பள்ளியில் நடைபெற்றது. இம்முகாமினை வைத்தியநாதன் மற்றும் லயன் சங்க தலைவர் மோகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் செயலாளர் ராகவன், பொருளாளர் வாசுதேவன், நிர்வாக அலுவலர் ராமதுரை, மூத்த உறுப்பினர் காசி பாலசுப்ரமணியன், பரதன், மண்டல தலைவர் சதீஷ் மற்றும் லயன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முகாமில் இரத்த வகை, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், பார்வை குறைபாடு, கண்குறை, கண்ணில் நீர் வடிதல், கண் அழுத்தம் போன்ற நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இதில் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 350 மேற்பட்டவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டனர். அவர்களை அறுவை சிகிச்சைக்காக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர்.